அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் அஹா குடும்பம் சேனலில் எங்கே போய்கிட்டுருக்கோம், எங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமாராக 1500 வருஷம் பழமையான ஒரு குகை கோயிலுக்கு தான் உங்களை தான் கூட்டிகிட்டு போய்கிட்டுருக்கேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் ஒரு கட்டப்பட்ட ஒரு குகை கோயில். இது வந்து ரொம்ப 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 பழமையான ஒரு கோயிலும் கூட. இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ சமீபத்தில் இந்த கோயில் எப்படிலாம் மாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த கோயிலோட பேர் வந்து சிங்கப்பெருமாள் கோயில். செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கப்பெருமாள் அப்படின்ற ஒரு இடத்துல சிங்கப்பெருமாள் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோடு வயாவும் ரீச் பண்ணலாம், ட்ரெயின் பஸ் எல்லாமே வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே இருக்குது. ட்ரெயின் வந்து பீச்லேருந்து நீங்கள் செங்கல்பட்டு ஏறினீங்கன்னா நடுவில் சிங்கப்பெருமாள் கோயிலில் இறங்கி அங்கே அந்த ஒரு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் ரீச் பண்ணலாம். பஸ்ஸு செங்கல்பட்டுக்கு போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் ரீச் பண்ணிட்டு தான் போகும். கார் பைக்கில் நீங்கள் வரீங்கன்னா வண்டலூர் வழியாக நேராக ஒரே ரோட்டில் நீங்கள் ரீச் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் இருக்கும், இந்த கோயிலுக்கு நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம். இந்த கோயிலில் கோயில் சாமி கும்புறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அது என்னென்னன்றதை வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப இருட்டுற நேரத்துக்கு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். அன்றைக்கின்னு பார்த்து கோயிலில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான நாளாகவும் இருந்தது. ஏகப்பட்ட கூட்டம், ஓப்பனாக சொல்லணுன்னா அங்கே உங்களுக்கு ஒரு பார்க்கிங்கே கூட கிடைக்கல, வண்டி பைக் பார்க் பண்ணுறது கூட இடம் இல்லாமலும் நல்லா கூட்டம் இருந்தது. ஸோ அந்த கூட்டத்தையும் மீறி நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனோடனே பெரிய லைனில் க்யூ நின்றுட்டுருந்தது. ஸோ சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்குறவங்க டிக்கெட் வாங்கிட்டு டைரெக்டாக லைன் இல்லாமல் உள்ளே போய் பார்த்துக்க ஆப்ஷனும் இந்த கோயிலில் இருக்குது. நாங்கள் அதை வாங்காமல் லைனில் பொதுமக்களாக நின்று ஃப்ரீ தரிசனம் பார்க்கணும் தான் லைனில் நின்றுட்டுருக்கோம். என்ட்ரு ஆன உடனே கோயிலோட மேல் புறப்பில் வந்து விஷ்ணுவோட தசாவதாரத்தையும் இந்த இடத்துல வந்து சிலையாக வடித்து வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இப்போது ரீசண்டாக, அதாவது ஒரு 10-12 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட, சமீப காலத்தில் கட்டப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த பாத்துக்கு மேலே தான் உள்ளே போக போக தான் குகை கோயிலே இருக்குது. நமக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவதாரத்தில் இது ஒரு அவதாரம் தான், நரசிம்ம அவதாரம். ஸோ நரசிம்ம அவதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி தலை வந்து சிங்க முகத்தோடவும் உடம்பு ஃபுல்லாக மனுஷ ரூபத்தில் வந்து ஒரு அசுரனை அவதாரமாக எடுத்து ஒரு அசுரனை அழிச்சிருப்பார். ஸோ இதுதான் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்தில் இருக்கும்போதே இந்த இடத்துல ஒரு முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு முனிவருக்கு நரசிம்மர் வந்து காட்சி அளிச்சிருக்கிறாரு. அந்த காட்சி அளித்ததன் விதமாக இங்கே இந்த கோவிலை எழுப்பியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ சாந்த சுரூபியாக காட்சி அளிக்காமல் அந்த உக்ரத்தோடவே இங்கே இருக்கிற ஒரு முனிவருக்கு காட்சி அளிச்சிருக்கிறதா சொல்லப்படுது வரலாற்றில். அதனால் இந்த கோயிலை குகை கோயிலாகவும் கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பாட்டாளத்ரி அப்படின்னு இன்னொரு பேரும் அழைக்கப்படுது. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளம் அப்படின்னா சிகப்பு, அத்ரின்றது மலை. ஸோ மலைக்கு மேலே அவர் வந்து உக்ரத்தோடு அவர் காட்சி கொடுத்ததுனால இந்த இடத்துக்கு வந்து பாட்டாளத்ரி அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிரிட்டில் இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுலேருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குகை. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் பிரம்மாண்டமாக நின்றுட்டுருக்கு. என்ன, கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உயரமாக இருக்கவங்க கொஞ்சம் குனிஞ்சி சில இடத்துல இடிக்காமல் போகிறது அவசியம். இது ஒரு காஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்தே சரியான கூட்டம், அதனால் எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீடியோ அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்கும். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் வந்து தள்ளி போகிறவங்க, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, சுவாதி திருவாதுரை நட்சத்திரம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கோயிலை விசிட் பண்ணாக்கா அவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு இங்கே ஒரு ஐதீகம் ஆணித்தரமாக சொல்லப்படுது.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த கோவிலோட பக்கவாட்டில் இருக்கிற ஒரு சுவர் தான். இந்த சுவர் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குகைக்குள்ளே தான் இவங்க கட்டியிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே அந்த காலத்தில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு கோவிலை கட்ட முடியும்னா அது தமிழர்களால் மட்டும்தான் முடியும். கோவில் அற்புதமாக இருக்குது. உள்ளே இருக்கிற சாமியை எங்களால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஒரு ஃபோட்டோ தான் எங்களால் பேஸ் பண்ண முடியும், அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மலையை சுற்றி வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய விசேஷ நாளாக இங்கே கொண்டாடப்படுகிறது. இந்த கோயிலில் மார்கழி மாதத்தில் சூரியனோட வெளிச்சம் வந்து நரசிம்மர் பாதத்தில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அது வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் மார்கழி டைமில் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுறாங்க. ஸோ கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே மறுபடியும் ஒரு குகைக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. எல்லாமே வந்து கரும் பாறை தான். அந்த பாறையை அவங்க அழகாக வடிவமைச்சு அழகாக வெட்டி தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் காட்டுறோம். இந்த கோயில் சுற்றி என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இந்த கோயிலோட நிறைய ஆன்மீக சிறப்பு அம்சங்களை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்ட்டுக்கு வருவோம். என்னடா ரொம்ப ஆன்மீகமாக போகுதுன்னு நினைக்க வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்த உடனே ஒரு இடத்துல மிகப்பெரிய கூட்டம் பயங்கரமாக அலமோதிட்டு இருந்துச்சு. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொடி தோசை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். நெய் தோசை, பொடி தோசை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது இங்கே ஒன் ஆஃப் தி ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் புளியோதரை, பொங்கல் எல்லா ஐட்டமும் இங்கே தரமாக இருக்கும். மஸ்ட் ட்ரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக ஒரு பொடி தோசையாவது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வரணும். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோயிலில். இந்த கோயிலில் நான் சொன்ன மாதிரி இந்த பொடி தோசை எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த அளவுக்கு இங்கே அவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிறாங்க, அவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. இவங்க சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு தோசை மேலே லைட்டாக பொடி தூவி கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. பொடியும் அந்த எண்ணெயை அள்ளி தெளிக்கிறாங்க. ஒரு தோசை மேலே அவ்வளோ பொடி தோசை, அவ்வளோ பொடி போடுறாங்க. ஸோ அது பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருக்கும். இங்கே மஸ்ட் ட்ரை இந்த பொடி தோசை. ஸோ நாங்கள் ஒரு தோசை ரெண்டு மூணு விஷயத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே மலை மேலே ஏறி சுற்றி வந்தோம். அப்படியே மலை மேலே ஏறி சுற்றி வரும்போது மலைக்கு மேலே, அதாவது ஒரு சின்ன மலை மாதிரி தான் இருக்குது, இந்த மலைக்கு மேலே கோபுரம் அமைச்சிருக்காங்க. அது வழியாக சின்னதாக ஒரு பாதை போகுது. இந்த பாதையை நீங்கள் அப்படியே சுற்றி இந்த கோவிலை நீங்கள் சுற்றி வரலாம். ஸோ இந்த சுற்றி வர்ற டைமில் வந்து இங்கே ஒரு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இந்த கோவிலுக்கு மேலே சுற்றி வர்ற இடத்துல வந்து ஒரு பாறைக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அது வந்து கிளிஞ்சல் மரம். இந்த கிளிஞ்சல் மரத்தில் வந்து உங்கள் துணியிலேருந்து ஏதாவது ஒரு நூலை எடுத்து அந்த மரத்தில் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க இந்த வேண்டுதலை நிறைவேற்றினா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு இந்த கோயிலில் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்ததுக்கு நல்ல ஒரு தரிசனம், நல்ல ஒரு பிரசாதம் சாப்பிட்டு இந்த மலையை சுற்றி வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிற டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகல் டைமில் வந்தீங்கன்னா கோவிலோட அழகையும் கோவிலோட அந்த ஆன்மீகத்தையும் நீங்கள் நல்லா உணர முடியும். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு நீங்கள் வர டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமாக ஒரு ஈவினிங் டைமில், ஒரு 3 இல்லை ஒரு 4 நீங்கள் ஈவினிங் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பகல் டைமில் இந்த கோவில் எப்படி இருக்குது, ராத்திரி நேரத்தில் இந்த கோவில் எப்படி இருக்குன்ற விஷயத்த நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் கோயிலை சுற்றி வந்துட்டோம். எங்களோட பிரார்த்தனை இந்த கோயிலில் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ நீங்கள் ஒரு கோயிலுக்கு எங்கேயா போகணும், தூரமாக கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப மன நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஹா குடும்பம் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.